தலைவா தலைவா என்ன தலைவா தேர்தல் நிக்கிறீங்க என்ன தலைவா காஸ்டியூம் இது கெத்தா மாசா சூப்பர் தலைவா கூப்பிட்டனா கூப்பிட்டனா யார 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 கூப்பிட்டீங்க காமெடிப்பா அட்லீஸ்ட் இந்த துண்டையாவது போடுங்க தலைவா தெரியாம பேசுறோம் இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா சரிப்பா உனக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கே ஓட்டு போடுப்பா வரம்பா காசை வாங்க மாட்டேன்னு தானே சொன்னேன் காசை அனுப்பிடு என்ன கையில் வச்சிருந்தா செலவு பண்றேன் குழு குழு கையில் அனுப்பிடுறேன் சரியா ஏன்டா அந்த மானம் கிட்ட போகுது உன் காசை உனக்கு தாண்டா தரேன் கூச்சப்படாம கேள்றா ஆக பழைய சூரியன் உதித்தவுடன் வீட்டிற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் சுருட்டை இலக்கிய வாக்களித்தால் உங்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் ஆக நாங்கள் சொல்றத காப்பி அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வழங்கப்படும் மற்றும் மாதம் இன்பச் சுற்றுலா சென்று வர ஹெலிகாப்டர் வழங்கப்படும் மாத செலவு பாக்கெட் மணியாக 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் மாதம் ஒரு முறை உங்களை இன்பச் சுற்றுலா சூரியனுக்கு கூட்டு செல்லப்படும் தலைவரே சூரியனுக்கு கூட்டு போனால் சாம்பல் ஆடுவோமே ஓ அப்போ உங்களை ஆஸ்கார்டுக்கு கூட்டு செல்லப்படும் என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க தலைவரே இதெல்லாம் இருக்கட்டும் இன்ஜினியர் படிச்சவனுக்கு நல்ல வேலை வாங்கி தர முடியுமா கொரோனா காலத்துல சோத்துக்கு செத்து நின்றுமே அப்போ மாசம் மாசம் 1000 ரூபா கொடுத்து இருந்துருக்கலாம்ல தலைவரே வேற என்னதான் பண்ணுவீங்க நீங்க மாணவர்கள் அனைவரும் ஆல்பா செய்யப்படும் ஓட்டு போட்டுருங்க தலைவா எதிர்கட்சிக்காரன் வரான் அண்ணன் இந்த வாட்டியும் நான் தேர்தலில் நிற்கிறேன் மறக்காம சுருட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க உனக்கே அந்த தேவையில்லாத வேலை ஒழுங்குமுறையாத வாபஸ் வாங்கிட்டு ஊரை பக்கம் பார்த்து ஓடிடு ஓ அப்படியா இப்போ எப்படி அவனை வழி கொண்டு வரேன் பாரு இந்த தேர்தலில் எனக்கு ஓட்டு போடுற ஒரு ஆளுக்கு 1000 ரூபா இல்லை என்னென்ன பேசுற சுத்தி பாருவே எல்லாம் யாரும் என் கட்சிக்காரவே 2000 ரூபா என்ன தலைவா அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க ஊன் சொல்லுங்க தலைவா அவனை குத்தி போட்டுடுறேன் 5000 ரூபா 5000 ரூபா குத்தா உன் கட்சிக்கு வந்துருவானா 10000 ரூபா 10000 ரூபா ஏய் அவனை குத்தி போடுறான் அண்ணா இருண இருண அண்ணன் பேசிட்டு இருக்காரு 15000 ரூபா 15000ஆ ஓகேவாப்பா 15000 ரூபா ஃபைனல் பண்ணிக்கலாமா தலைவா தலைவா 15000ஆ இதுக்கப்புறம் நான் உங்கள் கட்சி தலைவா துண்டை கொடுங்க தலைவா இப்போ தெரியுதா உனக்கு பணத்துக்கும் விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நீ என்ன தான் நல்லது பண்ணாலும் காசு கொடுத்து எனக்கு ஓட்டு போடுவாங்கடா நான் 4 வருஷம் பிஇ படித்தேன் அழகாக தான் டிகிரி முடித்தேன் வேலை கிடைக்கல ஆட்சிக்கு வந்தால் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் நானுங்க இப்போ எங்கே போனானுங்க அண்ணன் ஆனானுங்கன்ட்டு ஒன்றுமே தெரில 1 வருஷம் ஆச்சு உசுரோட தான் இருக்காங்கள போய் சேர்ந்துட்டாங்களா தெரியலையா ஹேய் அதை போகிற பாரு கச்சிக்கிறேன் புரா 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 ஆ சொல்லுப்பா என்னப்பா பிரச்சனை யோ ஆட்சி வந்தால் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்ல எங்கேயா கவர்மெண்ட் வேலை தம்பி உங்களுக்காக தான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இதே சொல்லிருக்க 1 வருஷமா தம்பி எடுப்பாத இந்தாப்பா சாரி சார் சாரி சார் என்ன கால் லெட்டர் கொடுப்பாங்க கார்டு கொடுக்குறீங்க ஓ டெக்னாலஜி வளர்ந்துட்டு போகுது என்ன சார் இது அட்னஸ் மாதிரி இருக்குது அதுவா 100 நாள் வேலை 100 நாள் வேலையா 100 நாள் வேலையா அதுவும் கவர்மெண்ட் வேலை தான் நான் என்னப்பா சொல்கிறேன் கவர்மெண்ட் வீட்டுக்கு ஒருத்தருக்கு 100 நாள் வேலை ஐயோ சொன்னதை சொன்னதுபடி செய்யப்படும் ஆமாம் ஓட்டு போட்டுருங்க மலரும் நான் மாடு மெச்ச சம்பாதிச்சேன்
ஆக்ஷன். ஆக்ஷன். நான் 4 வருஷம் டிகிரி முடிச்சேன். அழகா டிகிரி முடிச்சேன்.